ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பருப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பருப்பு எப்படி வைக்கிறதுனா வேறு எதுவும் இல்லைங்க, பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறது தான் அப்படி சொன்னேன். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா மசிற அளவுக்கு நல்லாவே வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு நான் ஒரு கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு பல் பூண்டு சேர்க்குறேன். ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் சீரகம். தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பில் நான் வந்து காயம் சேர்க்குறேன். அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு காயம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இந்த பருப்பை இனி நம்ம தாளித்து கொதிக்க வச்சு எடுத்தால் மட்டும் போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கடுகு போட்டின அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பருப்பு குழம்பை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இனி இது கொதிக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது நம்மளோட பருப்பு கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான பருப்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களுக்கும் நம்ம தாராளமாகவே கொடுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம சீரகம் காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கும் இந்த பருப்பு நம்ம தாராளமாகவே கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபையும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.